Dear 11th standard students, in problem number 2, integrate with respect to x, tan x by cos x. First, I am going to put the integration symbol, tan x by cos x dx with respect to x. Integration of tan x abdi irukato, 1 by cos, trigonometry la 1 by cos, denominator la cos vandudana, adha numerator la enna maathikalana, secant x ah maathikalam. 1 by cos can be changed to secant x. 1 by cos என்றால் secant x dx. அல்லது இது secant x tan x கூட எழுதிக்கலாம். Secant x tan x dx. நம்ம இன்டகிரேஷனும் டிஃபரன்சியேஷனும் அப்படியே ஆப்போசிட் ப்ராசஸ். நம்மளுடைய டிஃபரன்சியேஷனில் போன சாப்டரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டேன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்னு வரும், சீக்கண்ட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ்னு வரும். இது எல்லாமே உங்களுக்கு லாஸ்ட் சாப்டர் டிஃப்ரென்சியேஷனுடைய ஐடியாஸ். டேன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ், சீக்கண்ட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ். இப்படி போனீங்கன்னா இது டிஃப்ரென்சியேஷன். இப்படி ஆப்போசிட்டாக வந்தீங்கன்னா இது இன்டகிரேஷன். இன்டகிரேஷன் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் யாராக கேட்டாங்கன்னா யூ ஹவ் டு ரைட் டேன் எக்ஸ், டேன் எக்ஸ், டேன் எக்ஸ். அதே மாதிரி இன்டகிரேஷன் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ் யாராக கேட்டாங்கன்னா அப்படியே ஆப்போசிட் சீக்கண்ட் எக்ஸ். நீங்கள் இன்டகிரேஷனும் ஃபார்முலா தனியாக படிக்க வேணாம், டிஃப்ரென்சியேஷனில் படித்த ஃபார்முலாவை அப்படியே உல்ட்டாவை அப்ளை பண்ணணும், அப்படியே ஆப்போசிட்டாக அப்ளை பண்ணணும். அந்த ஐடியாவோடு தான் நான் இந்த சம்முக்கு வரேன். சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸை இன்டகிரேட் பண்ண சொல்லிக்கிறாங்க, அப்படியே ஆப்போசிட் ப்ராசஸ். அப்படியே ஆப்போசிட் ப்ராசஸ்னால் நமக்கு என்ன வந்துடும்னா சீக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் சி, ஒரு சி ஒன்று போட்டுக்கணும், அதுக்கு பிறகு இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட். திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.